chapter 5 powers and exponent idile the example 24 a question b question next example 25 இந்த மூணு क्वेश्चन தான் இங்க நம்ம பார்க்க போறோம் அதுல எக்ஸாம்பிள் 24 அப்படிங்கறது பாருங்க எக்ஸாம்பிள் 24 பாத்தீங்கன்னா ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் லார்ஜ் நம்பர்ஸ் இன் இட் சயின்டிபிக் நோட்டேஷன் இங்க இருக்கிற லார்ஜ் நம்பரோட சயின்டிபிக் நோட்டேஷன் என்ன அப்படிங்கறது நம்ம சொல்லணும் சரிங்களா முதல்ல சயின்டிபிக் நோட்டேஷன்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை சயின்டிபிக் நோட்டேஷனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லா நம்பரையும் நம்ம சயின்டிபிக் நோட்டேஷனா சேஞ்ச் பண்ணோம் சோ சேஞ்ச் பண்ணும்போது அது என்ன ஃபார்மட்ல இருக்கணும் அப்படினு சொல்லி ஒரு ஃபார்மட் கொடுத்துருங்க என்ன அப்படினா k into 10 பவர் n அப்படினு சொல்லி சொல்றோம் இந்த இடத்துல k அப்படினு சொல்றோம் இல்லையா k னா என்ன அப்படினு சொல்லி பார்த்தா அப்படினா இங்க வர ஒரு நம்பர் 1 டிஜிட் நம்பர் ஒரு டிஜிட் நம்பரா இருக்கும் ஒரு டிஜிட் நம்பரை into 10 பவர் n n அப்படினா இன்டிஜர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும் பாசிட்டிவ்ல இருக்கும் இப்படியோட இன்டிஜர்ஸ்னா நமக்கு தெரியும் 0 ல இருந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததா இன்டிஜர்ஸ் அப்படினு சொல்றோம் சோ சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படினா எப்படி நம்ம எழுத போறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு டெசிமல் நம்பரா மாத்தி சேஞ்ச் பண்ணுவோம் டெசிமல் நம்பரா சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா 2 டிஜிட் நம்பர்லாம் இருக்க கூடாது 1 டிஜிட் நம்பர் மட்டும் தான் இருக்கும் 1 டிஜிட் நம்பர் வர மாதிரி எழுதிட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கலாம் இந்த ஃபார்ம்ல எழுதணும் அப்படினா அது சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படினு சொல்லி சொல்றோம் சோ அதுபடி பார்க்கலாம் ஏ क्वेश्चन பாருங்க இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்தாங்க இந்த क्वेश्चन சயின்டிபிக் நோட்டேஷன்ல நம்ம எழுதணும் சோ சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற நம்பரை டெசிமல் ஃபார்ம்க்கு எழுதணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ டெசிமல் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படினா சொல்யூஷன் என்ன நம்பரா எழுதிடலாம் 7 5 3 1 2 3 4 5 0 equal to 7.53 into 10 1 போட்டுட்டு பக்கத்துல பாருங்க 1 2 3 4 5 6 7 7 0 1 2 3 4 5 6 7 ஏன் அதை 7 0 சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும் சொல்லி இப்ப இதுல பாருங்க இந்த நம்பர்ல 7 5 3 அப்படின்ற நம்பர் இருக்கு இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 7 அப்படிங்கறது எழுதிட்டோம் டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம் டெசிமல் பாயிண்ட் எடுத்துட்டு அடுத்து இருக்கிற 2 டிஜிட் எழுதிடுவோம் இது மட்டும் தான் 0 இல்லாம வேற நம்பர்ஸ் இருக்கு அதனால 0.53 அப்படின்னு இன்ட்டு பேர் எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு பாருங்க 7 விட்டுட்டு மீதி எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்கு சோ அதனால தான் இன்ட்டு 7 0 செட்டு 7 0 செட்டுக்கு அப்புறமா இது எப்படி எழுதணும் அப்படினா 7.53 இன்ட்டு 10 பவர் 7 அப்படினு சொல்லி எழுதணும் 10 பவர் 7 அப்படினு சொல்லி இருக்கு. இப்ப நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படினா இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 7 0ஸ் இருக்கு. 7 0ஸ் இருந்துச்சு அப்படினா டெசிமல் பாயிண்ட் அப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடுல 7 டிஜிட் நம்பர்ஸ் உள்ள நீங்க கொடுத்துறோம். அதுல இங்க 2 டிஜிட் நம்பர் இருக்கு. சோ 2 டிஜிட் நம்பர் 53 அப்படிங்கறதே எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறமா மீதி டிஜிட் இல்ல அப்படினா அதுக்கு பதிலா 0ஸ் இருக்கு. சோ டோட்டலா 7 சொல்லிருக்கோம் 7 ல 2 டிஜிட் மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டோம் மீதி 5 இருக்கும் அந்த 5 க்கு தான் இங்க 50ஸ் அப்படினு சொல்லிருக்கோம் சரிங்களா இந்த 50 னு இருக்கும் இதே என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இங்க இருக்கிற 0ஸ 10 பவர் 7 அப்படினு சொல்லிருக்கோம் இங்க 10 பவர் 7 அப்படினா 10 அப்படிங்கறத 7 டைம்ஸ் ஏறி மல்டிப்ளை பண்ணுங்க 7 டைம்ஸ் ஏறி மல்டிப்ளை பண்ணும்போது 70ஸ் இருக்கு 70ஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் இதெல்லாம் 7.53 இன்ட்டு 10 பவர் 7 அப்படின்னு சொல்லி இதான் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் ஸோ சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் டெசிமல் ஃபார்ம்ல எழுதணும்னு சொல்லியிருந்தோம் டெசிமல் ஃபார்ம்ல எழுதும் டெசிமல் ஃபார்ம்ல எழுதும்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லணும் ஸோ ஒரு நம்பர் 7 மட்டும் மீதி இருக்க நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு போயிடும் கொண்டு போயிட்டு அதை 10 பவர் 10 பவர்ல எழுதும்
10 power ले रहे हैं बोले integer सोल्डर minus plus ये जो ना हो लिया फिर ये हमारे ये ये हमारे b question बने हैं इधर हमारे और सम उत्तर का है इधर scientific notation ले रहे हो solution question नंबर ये दिया 6502 ये वाला zero second बने हैं 2 4 6 8 zero second 1 2 3 4 5 6 7 8 8 zeros 8 zeros equal to scientific notation layer में भी ना first decimal form layer decimal form layer बोले decimal point को मुन्ना जी तो left side ला वडे और number बढ़ता है तो नाइन है जो भी ना six point five zero two आ रही है इधर int 10 power எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு அப்படி சொல்லி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ஜீரோஸ் இருக்கு 8 ஜீரோஸ் இருக்கு அதுக்கு அப்புறமா இந்த 3 டிஜிட் இருக்கு இப்ப 8 + 3 8 + 3 எவ்வளவு வரும் 11 அப்படி சொல்லி இருக்கு சோ இத எப்படி எழுதலாம் அப்படினா 6.502 into 10 power 11 அப்படி சொல்லி இருக்கு இதுதான் இதுடைய சயின்டிபிக் நோட்டேஷன் சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 25 பாருங்க India has an area of about 32,88,000 square kilometer. So India वाढ़िया area अपने इधर कुछ भी आना है. इधर वाढ़िया area. ये area वाला scientific notation ले लो. इंडिया में वाढ़िया आधे मरे इंडिया में scientific notation ला मेरे लो. Scientific notation ले लो ना बिना solution. तो question ये दिखना. 32,88,000 equal to scientific notation ले रहे होंगे first decimal form कौन करना decimal form ला वरे और digit मर्ड ला रहा है one digit अभी ना 3.288 into 10 power 1 2 3 zeros रह गए आधे ऊपर हम 3 लगा decimal point रह गए so इनके अंदर ये ला digit है ना हम calculate करेंगे ना 1 2 3 4 5 6 10 power 6 7 so இதாய் லோடிய scientific notation இது square kilometer இருந்தால நம்மள இத square kilometer அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் so இதா வந்து scientific notation